ஐயா, நம்ம உடம்பால் செய்கிற கர்ம வினை வந்து ஆன்மாவில் பதிவாகுங்களா ஐயா? ஆன்மாவில் பதிவாகாதுமா, மனசில் பதிவாகுங்க. மனம் போய் ஆன்மாவில் சேருமே, அப்போ அதான தூக்கி சுமந்துங்குது. உங்கள் பையன் ஒரு தப்பு பண்ணிட்டான், அது அவனை பாதிக்குது. அவன் இல்லாத போது உங்களை தானே பாதிக்கும். அப்படி தான் இது. அப்புறம் இன்னும் ஒரு கேள்வி, ஒரு ஆன்மா இன்னொரு உடல் எடுக்கும்போது அது எதன் அடிப்படையில்? முன்ன செஞ்ச கர்ம வினை பயன அடிப்படையில் அதுதான். நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி தான் ஆன்மா உடல் எடுக்குது. ஒரு ஒரு ஆன்மா முதிர்ச்சி அடைஞ்சிட்டுன்னு எப்படிங்க? ஆன்மாவுக்கு முதிர்ச்சி இல்லைமைன்றதே கிடையாது, மனசுக்கு தான் முதிர்ச்சி இல்லைமை. ஒரு மனுஷனோட மூளை சிந்திக்குதுங்களா ஐயா? ஆன்மாவோட அனுபவ அறிவினால சிந்திக்குதுங்களா? ஒரு மனுஷனோட சிந்தனையை மூளை சிந்திக்குதுங்களா ஐயா, இல்லை ஆன்மாவோட அனுபவ அறிவினால சிந்திக்குது? மூளை தான் சிந்திக்குது, மன மூளையில் தான் இருக்குது. ஒரு அஞ்ஞானி ஆன்மா அந்த உடலை விட்டுடுச்சுன்னு வச்சுங்களா ஐயா, அவங்க வந்து நரக வேதனை அனுபவிப்பான்னு சொல்கிறாங்களா? அப்படிங்களா ஐயா? அது போன பிறகு என்ன நரக வேதனை அனுபவிது? இருக்கும்போதே நரக வேதனை தான், வாழும்போதே நரக வேதனை தான் நம்ம மனுஷனுக்கு. அது அனுபவிச்சு தான் இப்போ சூசைட் பண்ணிட்டு போச்சு. பல விதங்களில், ஒரு விதத்தில் இல்லை, பல விதங்களில். இப்போ ஆண்களால் பல பெண்கள் பாதிக்கப்படுறாங்க. அவங்க வாழ்க்கைகள் சின்ன பண்ணமா போகுது. கல்யாணம் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக ஒரு மனைவியை கல்யாணம் பண்ணுறோம், 3 மாதம் பொறுத்து மனைவி கூட வாழ்ந்துட்டு தேத்தி விட்டுடுறோம். 10 வருஷம் வாழ்ந்தான் அவ்வளோ. அதே மாதிரி சில பெண்களால் ஆண்கள் பல விதமாக பாதிக்கிறாங்க. ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிங்கன்னா கடைசி வரைக்கும் அவன் கூட வாழணும், அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு அப்படின்னு முடிவு பண்ணி வாழணும். இது சரியில்லை அது சரியில்லைன்னா நீ எங்கே போனாலுமே சரியாக இருக்காது. அதே மாதிரி ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை தாலி கட்டி விட்டுட்டு அடுத்த பெண்ணுக்கிட்ட போய் வாழ்ந்தீங்கன்னா இதை விட நரக வேதனைப்பட்டு சாவுவாங்க. வாழ்க்கைன்றது ஒரு ஆணும் பெண்ணும் இணைஞ்சு வாழக்கூடியது, அது சத்து கட்டுற மாதிரி மாற்றி போட்டுக்கின்னு போகிறது இல்லை. அந்த மாதிரி இந்த பாதிப்புகளே வர்றதே அவனுடைய கர்ம வினையினுடைய காரணமாக தான். பெண்ணுக்கு வந்தாலும் சரி, அது ஆணுக்கு வந்தாலும் சரி. என்கிட்ட ஒரு ஆள் இப்போ ஃபோன் பண்ணி கேட்குறாரு, கரூர்லேருந்து. அவருடைய சம்சாரம் அவரை விட்டுட்டு இன்னொருத்தர் இட்டுன்னு போயிடுச்சான், இட்டுன்னு போய் 3 வருஷம் ஆச்சான். நான் போய் இட்டுன்னு வட்டான்னு என்ன கேட்குறேன், நான் புரோக்கரான். எவ்வளோ புத்தி இருக்குது பார், யார் பேசுகிறாங்க, அவங்க என்ன பேசுங்கிறாங்க, அவங்களால நம்ம என்ன விஷயத்தை கேட்குறோன்னு கூட தெரியாத மடம் மண்டுங்களாக இருக்கிறான். நம்ம சில பேர் அவன் 3 வருஷமாச்சு உன்னை விட்டு போயிட்டு, நீ யாரையாவது ஒரு கல்யாணம் பண்ணி நல்லா வாழ வேண்டியது தானே, அவளை போயிட்டுன்னு வரேன்னா அங்கேயும் கேட்டு இங்கேயும் கேட்டு தான் நான் வாழ்க்கை போவோம். இந்த மாதிரி சில பெண்கள் தவறு செய்கிறாங்க, சில ஆண்களால் பெண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இதை எல்லாரும் மாற்றிக்கின்னு வாழணும். நம்மளுக்கு ஒரு அமைஞ்சது வாழ்க்கை இது தான், இதில் தான் வாழணுன்ற முடிவோடுக்கணும். அதை வாழும்போது ஆசையாக வாழ்ந்துட்டு அடுத்ததுக்கு ஆசைப்படும் போது எல்லோருடைய வாழ்க்கையும் கெட்டு போகுமா சொல்லுங்கள். இல்லைங்க ஐயா, ஒரு ஐயாட்ட ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தீங்க ஐயா, மிதமாக போங்கன்னு. மிதமாக போனதுனா எப்படிங்க ஐயா, வேகமாக போகிறதுனா எப்படிங்க? அவசரப்படுறது வேகம், எதையுமே செய்யாதது சோம்பேறித்தனம். ரெண்டையும் உட்காந்து சிந்திச்சு இது சரியா இல்லையான்னு மிதமா போனோம்னா நடுநிலையா போறதுன்னு அர்த்தம். நன்றிங்க ஐயா, சந்தேகத்தை தெளிய வச்சிட்டீங்க ஐயா. ஏ இதை எடுங்க ஐயா. வாங்கிறதுக்கு முன்னாடியே எங்கெங்கேயோ கோயில் வெள்ளம் வாங்கியது நான் அலைஞ்சி கும்பிட்ட சாமி. முதல்ல போய் சண்டா பேசம் பண்ணும்போது இது நான் இது வரலையும் போய் சாமி இருந்தாலும் போய் கையெடுத்து கும்பிட்டதில்லை சாமி. என்னை நானே கும்பிட்டுக்கிறானுங்க போய் எனக்கு மனம் வந்து போக மாட்டுது. நான் உட்காந்து ஒரு மணி நேரம் பாடம் பண்ணேன், எங்கள் அப்பா நன்றாடே இதெல்லாம் உனக்கு சரிவிட்டு வராதரா, நீ இதெல்லாம் பண்ணாத, நீ வந்து பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கோயிலுக்கு போய் விட வாசக டைம் இதேமாதிரி பண்ணக்கூடாதரா அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நான் கேட்கல சாமி, நான் வந்து ரெகுலராக பாடம் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷம். இதனுடைய நிலை என்னன்னா, சிவபாய்க்கு ரொம்ப அழகாக சொல்லுவார், உங்கள் அப்பா வந்து அறியாமையில் இருக்கிறார் பாவம், அவர் வயசானவர், அவர் என்ன பண்ணுவார், அவர் நாளைக்கு அவர் சொல்கிறாரு அது தப்புன்னு சொல்ல முடியாது, சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு மனுஷனும் கண்டதே காட்சி கொண்டதே கோலம் பண்ணுவாங்க. அது மாதிரி அவர் எதை கண்டாரோ அதுலேயே நின்றுன்னு பாரு, அடுத்தது என்னன்னு அவர் தேடினது கிடையாது, அதனால் அவருக்கு தெரியல, பாவம் ஓஞ்சி போட்டோம். ஆனால் சிவாய்க்கர் சொல்கிறாரு, இளமையில் நானே சொல்லிக்கிறேன், இந்த கோயில் கூட இப்போ நம்ம முருகர் கோயில் கட்டியிருக்கிறோம், ஊர் ஜனங்கள்லாம் வந்து வழிபடுது, இந்த ஆடிக்கிறதுக்கு வருது, மொட்டை கிட்ட ஒரே ரேடியோ கிட்ட நிறைய அமக்கலமாக இருக்கும், ஆனால் நான் இது வரைக்கும் கும்பிட்டதில்லை.
இதுக்காக அப்படி கட்டி வச்சிருக்கேன் அப்ப நான் சாமி கும்பிட நான் ஏன் கட்டணும்னா நான் வாழறது இந்த உலகத்துல எனக்கு மட்டுமே இல்ல உலகத்துக்காக வாழணும் நான் அவன்தான் மனுஷன் தனக்காக மட்டும் வாழறோம் மனுஷன் அது ஒரு மிருகம் மனுஷன் மாதிரி வேஷம் போட்ட ஒரு மிருகம் அது ஆனா ஒரு மனுஷன்ன்றது உலகத்துக்காக வாழறவன் தான் மனுஷன் தனக்காக வாழற மிருகம் அது அது வந்து அது அடிக்கும் அது சாப்பிடும் அது தூங்கிடும் அது செத்து போடும் ஆனா மனிதன் வந்து போனதுக்கு சில அடையாளங்கள் வேணும் வெச்சிட்டு போணும் இந்த உலகத்துல எதையாவது ஒன்று செய்து வச்சிட்டு போணும் அது வர ஜெனரேஷனை கும்பிடணும் திருவண்ணாமலை கோயிலுக்கு உங்க அப்பா போன்றதை கட்டினார் அவர் யாரோ கட்டி வச்சதுதானே போய் கும்பிட்டுங்கிறாரு அவர் ஒரு கோயில் கட்டிட்டு கும்பிட்டுனா பரவாயில்ல அது செய்ய முடியல அது மாதிரி கட்டி வச்சதால தானே போய் கும்பிடுறோம் அது மாதிரி நம்ம வாழும்போது என்ன செய்து வச்சிட்டு போனா அடுத்த ஜெனரேஷனுக்கு அது உபயோகமாகும் அதுதான் மனுஷனுடைய வாழ்க்கை மற்ற எந்த ஜீவராசியாலும் அது செய்ய முடியாது ஆனா அந்த இளமையில கோவில் அவசியம் கட்டாயம் போகணும் அது எந்த மதமா ஒன்னாலும் இருக்கட்டும் கிறிஸ்துவ மதமா இருக்கட்டும் முஸ்லீம் மதமா இருக்கட்டும் இந்து மதமா இருக்கட்டும் ஆனா இளமையில தேவை ஆனா முதுமையில இருந்தா அறியாமையில இருக்கிறான்னு அர்த்தம் அப்ப உன்னும் உண்மையே தெரிஞ்சுக்கல புக்கையே படிச்சுங்கிறான் செய்ததே செய்துங்கிறான்னு அர்த்தம் அப்போ அவர் சொல்றாரு நட்டக்கல்லை சுற்றியே நாலு புஷ்பம் சாத்தியே சுற்றி வந்து முணுமுணுக்கும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ நாதன் உள்ளு இருக்கையில் என்றார் என்ன பொருள் இது அது கடவுள் இல்லடா கல்லுடா அது அந்த கல்லுன்றத கடவுள்னு நினைக்கிற ஒரு வயசு இருக்குது அந்த வயசுல அதுக்கு போனோம் நீ சாகர வயசுல போய் அதை அதையே கும்பிட்டுன்னு இருக்கூடாது கடவுள் உனக்குள்ளவே இருக்கிறான் அதை தேடுன்றது அந்த தேட சொன்னதான் இப்போ உனக்கு இந்த மூணு உபதேசம் கொடுத்துருக்குறது இப்போ என்ன இப்போச்சு உனக்கு இல்லை இல்லை அது அறியாமையில் கும்பிட்டுக்கணும் தான் கடவுள் நமக்குள்ளவே இருக்குது இப்போ நம்மளே தான் கடவுள் நம்ம கடவுள் இல்லைன்னா நம்மளே இல்லை அப்படின்றது இப்போ நீ தெரிஞ்சுக்கின அதனால கோவிலுக்கு போல அப்போது உன்னை தேடணும் நீ உனக்குள்ள ஒரு கடவுள் இல்லைன்னா கோவில் ஆயிரம் கடவுள் தான் கூட உன்னை காப்பாற்ற முடியாது உனக்குள்ள இருக்கிற கடவுள் தான் உன்னை காப்பாற்ற முடியும் அப்போ உனக்குள்ள இருக்கிற கடவுளை யார் அது எதுக்கு நான் பிறந்தேன் பிறந்து செத்து போகிறதுக்காக பிறந்தேன் என்ன அறியாது நான் செத்து என்ன பிரயோஜனம் நானுன்றது கையா காலா தலையா உடம்பா எது நான் அப்படின்றது ஆராயறது தான் ராஜயோக பாடசாலையில் சொல்லி கொடுத்துன்னு போகிறோம் இதை தெரிஞ்சுக்கிறவனுக்கு அதை பாடத்தில் முழுமையாக போகிறவனுக்கு கோவில் குளம் போக முடியாது ஆனால் தனக்குள்ளவே இறைவனை தேடணும் அதனால தான் சொல்கிறான் ஊனுடல் உருக்கி உள்ளொலி பெருக்கி கல்ல புனல் நீக்கி கருத்தோடு இருப்போர்க்கு தெல்ல தெளிவான பரஞ்சோதி தோன்றுமேன்னா தனக்குள்ளவே தேடும்போது தான் கடவுள் தோன்றுவான் கோயிலில் போய் கும்பிட்டுனா கடவுள் தோன்ற மாட்டான் கடவுள் அடையாள பொருளாக தான் இருப்பான்றான் அதனால எல்லா மதத்தில் இருக்கிறவனும் குறிப்பிட்ட காலம் இளமையில் சர்ச்சைக்கு போ மசூதிக்கு போ கோவிலுக்கு போ ஆனால் முதுமையில் உன்னையே தேடுங்கோ உங்களை தேடினா தான் மோட்சம் முக்தின்ற பேச்சுக்கு புக்கு வச்சுக்கிட்டு படிக்கிறதால மோட்சமும் கிடைக்காது புக்கும் இதுவும் முக்தியும் கிடைக்காது அதனால் இப்போ உன்னை தேடுற வழிக்கு வந்துக்கிற அது நல்ல வழி அதிலேயே பின்பற்றி மனசை அதிலேயே செலுத்து உன் உயிர் மேலேயே உன் எண்ணம் இருக்கட்டும் உன் உயிர் மேலேயே உன் நினைப்பு இருக்கட்டும் உடலை மறங்கோ உயிரை நினைங்கோ அதுதான் வாழ்க்கையினுடைய முடிவு ஒன்று ஒரு விஷயம் ஐயா நான் வந்து இது கடை வச்சுக்கிறேன் மருந்து கடை உரக்கடை பார்த்தீங்கன்னா ஒரு 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 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க போது தான் ஒரு டைம் காலைல கடை திறந்துட்டு பின்னாடி தண்ணி மழை பெஞ்சிட்டு இருந்தேன் அப்போ தண்ணி போகிறதுக்காக கேட்டு பிடிச்சிட்டு தண்ணி தோணும் பார்த்தா அதில் கிரண்டு பிடிச்சிங்க கிரண்டு பிடிச்சிங்க என்னை கிரண்டு பிடிச்சிட்டு நானும் ஐயோ அப்பா ஐயோ அப்பான்னு கத்துறேன் யாருமே வரல மூச்சு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த இதுக்கு இதுக்கும் பார்த்தீங்கன்னா மாம்பேர் மூச்சு அப்படியே ஓடுற மாதிரி தேடுதுங்க ஐயா அப்போ தான் ஐயோ என்னடா அம்மா சம்பாரிச்சு போன வந்து கடையில் சாக போகிறோம்ல என்னடா நம்மளை யாரும் காப்பாற்ற ஆளுன்னு ஒரே நேரம் ஐயோ ராமான்னு ஒரு கத்து சத்தம் போட்டேங்க ஐயா அப்படியே ஒரு செகண்டு கீழே விட்டுச்சு எனக்கு கிரண்டு தோப்புன்னு கீ வந்துட்டேன் சாமி ஒரு சின்ன ஒரு அடிக்கடி எதுவுமே போடல எதுவுமே இல்லை சாமி எனக்கு அப்படியே இதாகிட்டு சாமி அதுதான் சொல்கிறது இதில் கூட நான் பல சின்ன ஒரு காயமும் ஆகல சாமி பல வீடியோக்களில் சொல்லிக்கிறேன் உனக்கு ஒரு பெரும் ஆபத்து வரும் உனக்கு வரணும்னு அது விதி ஆனால் இந்த பாடத்தில் இருக்கிறவனு அவ்வளோ பெரிய ஆபத்துலேருந்து சின்ன அடிபடுற மாதிரி காப்பாற்றி விட்டுட்டு போயிடும் ஏன்னா இந்த பாடத்தினுடைய வலிமை அது ஆனால் இந்த பாடத்தில் இல்லாத பக்தியில் இருக்கிறவன் ஏடாகுடமாக போய் மாட்டிக்கின்னு செத்து போயிடுவான் அதனால் மரணத்தில் கூட இதுக்கு ஒரு மரியாதை உண்டு அதனால் இந்த பாடத்தை பின்பற்றி போங்க இது என்கிட்ட வந்து கற்றுக்கணுன்றதுல எங்கே ஒரு நல்ல குரு இருந்தாலும் கற்றுக்குங்க ஆனால் போலி குருக்கிட்ட போய் மாட்டிங்க நீங்களும் கிட்ட அவனும் கற்றுன்னு இருக்காதிங்க அதனால் எங்கே இருந்தாலும் நல்ல குருக்கிட்ட உண்மையான பாதையை தெரிஞ்சு பயணம் பண்ணுறது தவறு கிடையாது ஆனால் போலிங்க கிட்டே போய் மாட்டிக்கின்னு அவதிப்படாதீங்க கெட்டு போகாதீங்க நல்ல குருக்கிட்ட எங்கிட்ட வரணும்னு அவசியமே கிடையாது நானே இப்போ எல்லாரையும் வராதிங்க வராதிங்கன்னு சொல்லிங்க ஏன்னா இங்கே கூட்டம் கூட்ட முடியாது அளவு மீறி கூட்டமாகி போச்சு அதனால் தயவுசெய்து வராதிங்கன்னு சொல்லின்னுக்கிறேன்
அதனால வந்து நல்ல குரு கிட்ட போய் யார் ஒன்னால நல்லா சொல்லி கொடுத்தால் அவங்களட கத்துக்கின முறையோட தெரிஞ்சிக்கின போங்க முறை தெரியாம தெரிஞ்சிக்கினீங்கன்னா அது பயனே இருக்காது உங்களுக்கு அதனுடைய பலன் அனுபவிக்க முடியாது அதனால அப்படி செய்ங்க சரியான நேரத்துல அது உங்களுக்கு கை கொடுத்து காப்பாத்தும் சரி ஒரு சித்திர பாட்டு ஒரு விளக்கம் வந்து சாமி என்ன பாட்டு சித்திர பாட்டு நீ பாடுனீனா அந்த பாட்டுக்கு நீ தான் விளக்கம் தெரிஞ்சிக்கணும் நான் சொல்லி குத்து தெரிஞ்சிக்கிறதுக்கு நீ என்னது கத்து படிக்கணும் ஒன்னொன்னு தெரியுமா சாமி அப்படிதான் எல்லாத்தையும் தெரியும் எனக்கே எல்லாமே தெரியாது எல்லாம் தெரிஞ்சும் இங்கே ஒத்தம் கூட கிடையாது எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா அவனுக்கு இங்கே வேலை கிடையாது கடவுளோட போயிடுவான் எல்லா பாடு சித்தர் பாடல் எழுதுனது சித்தர்களுக்கு மட்டும்தான் எல்லா பாடல்களுக்கும் விளக்கம் தெரியுமே தவிர எவனுக்குமே எல்லா விளக்கமும் தெரியாது ஏதோ தெரிஞ்ச பாடல் நம்ம நாலு பாடல் தெரிஞ்சுக்கணுமா நாலு பாடல்கள் நம்ம விளக்கம் தெரிஞ்சுக்கணும் அடுத்தவங்க கிட்ட கேட்கக்கூடாது சித்தர் பாடல்கள் மட்டும் உலகம் பரவிருக்கும் பிரம்மசூத்திர குழு சார்பிலையும் என்னுடைய சார்பிலையும் ஆத்மா வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம வேறு நம்ம ஆசிரமத்துக்கு எதிர்க்க இடம் வாங்கி டைனிங் ஹாலும் சமையல் ரூமும் கட்டிக்கிட்டு இருக்கிறோம் நீங்களாம் கொடுக்குற உதவிகளால் தான் நடந்துருக்குது இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்றது உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் தெளிவாக தெரிஞ்சிடும் இது தெரியறதுக்காக தான் இந்த வீடியோவை இல்லைன்னா இந்த வீடியோ எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது இதுக்கு உதவி செய்த நீங்கள்லாம் தெரியணும் இங்கே என்ன நடக்குது என்ன பண்ணுறாங்க நம்ம அனுப்புகிற டொனேஷன் எதனா வீணாக போதா அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோவெல்லாம் எடுக்கிறாங்க இதை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இங்கே என்ன செய்கிறோம் அப்படின்ட்டு தெரிஞ்சிடும் உங்களுக்கும் அது சந்தோஷமாக இருக்கும் எனக்கும் சந்தோஷமாக இருக்கும் இங்கே சாப்பாடு போட முடியல கஷ்டமாக சாப்பிட முடியல ஒரு மணிக்கு ஆரம்பித்தா நாலு மணி இப்போ சாப்பிடும் அது இருக்கக்கூடாது நம்ம ஆசிரமத்தினுடைய கொள்கையை யார் வந்தாலும் எது பேசுனாலும் சாப்பிட்டு வந்து பேசணுவேன் அப்படியாப்பட்டும் சாப்பிடாமல் போகும்போது அது மனசு தாங்கலை அதனால் இன்றைக்கி அந்த வேலையை செய்கிறோம் இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டுறதுக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பக்தர்களும் சீடர்களும் உதவி செய்ததில் தான் இன்றைக்கி அவ்வளோ பெரிய ஸ்தாபனம் உருவாகிக்கிட்டு இருக்குது இந்த ஸ்தாபனம் உருவாகிறதுக்கு என்னுடைய சீடர்களும் உலகத்தில் உள்ள என்னுடைய பக்தர்களும் அவங்க தான் காரணம் இதில் என்னுடைய உழைப்பு எதுவும் இல்லை அவங்களுடைய டொனேஷனில் தான் இது உருவாகிக்கிட்டு இருக்குது இது உதவி பண்ணவங்களும் நானே மறைஞ்சாலும் எல்லோரும் நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் அதுக்காக தான் நான் இருக்கும்போதே இதை செய்து வச்சுட்டு போயிடணும் இது காலகாலத்துக்கு பொதுமக்களுக்கு பயன் தரணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வேலையை செய்துன்னுக்கிறேன் இந்த தள்ளாத வயசுல கூட அதை முடிச்சுட்டு போயிடணும் அப்படின்ற ஒரே வைராகியத்தோடு அதை இன்றைக்கி செய்துங்கிறோம் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஸ்தாபனத்தில் ஜெல்லி போட்டுங்கிறாங்க தலைமட்டம் ரூப் மட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு மாதிரி இது இங்கேத்துக்கு ரூப் மட்டம் போட்டுங்கிறோம் இந்த ரூப் மட்டம் வந்து மொத்தம் 60 சதுரம் அது அந்த 60 சதுரம் போடணுன்னா குறைஞ்சது 80 லட்சம் ரூபாய் அதுக்கு தேவைப்பட்டது ஆனால் எல்லாரும் கொடுத்ததையும் அந்த உபதேச காசுங்களையும் சேர்த்து அந்த வேலையை செய்துங்கிறோம் மேற்கொண்டு உதவிகள் செய்திங்கன்னா இன்னும் அது வளர்ச்சி அடையும் வளர்ச்சி அடையும் போது அது உலக மக்களுக்கு அனைவருக்கும் அது பயன் தரும் அந்த செயலுக்காக தான் இதை கஷ்டப்பட்டு செய்துன்னுக்கிறேன் இந்த வயசுலையும் இதை பார்த்து நீங்கள் எல்லோரும் சந்தோஷப்படலாம் உதவி பண்ணாங்க அத்தனை பேரும் நம்மளுடைய உதவி வீணாகலை உலகத்துக்காக உபயோகப்படுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்காக தான் இந்த பேட்டியை கொடுக்குறேன் நன்றி வணக்கம்பக்தி போக்கிவிட்டு போலி வாக்கம் அதை கண்டுவிட்டால் போலி பக்தி போக்கிவிட்டு போலி வாக்கம் அதை கண்டுவிட்டால் துன்பம் அதை போக்கிடலாம் மன துயரம் அதை நீக்கிடலாம் துன்பம் அதை போக்கிடலாம் மன துயரம் அதை நீக்கிடலாம்